தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். நீ என்ன வேலைமா பாக்குற? நான் டீச்சரா இருக்கேன். ஓஹோ, இது டீ இல்ல மாப்பிள, காஃபி. உக்காருடா. என்னாச்சு மாப்பிள? அப்படியா? சரி மாப்பிள, நீங்க ரோட்ல தொலைச்ச 3 லட்சம் ரூபாய நான் தான் எடுத்து கொடுத்தேன். அப்படியே இருந்தாலும் அப்படிதான் நம்ம சந்திக்கணும்னு விதி இருக்கு கண்மணி. இது கடவுள் போட்ட முடிச்சு, இல்லனா கல்யாணம் சம்பந்தம் பேசுற அளவுக்கு வருமா? அப்படி போடுங்க மாப்பிள. மாப்பிள்ளைக்கும் அவங்க அம்மாவுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கு மாப்பிளைய புடிச்சிருக்க? அப்பா, நான் மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அந்த 3 கேள்விய ஓகே சொன்ன மாதிரிதான். என்ன விஷயம்னு சொல்லுங்க. கண்மணி, மாப்பிள்ளைய ஓகே பண்றதுக்கு முன்னாடி 3 கேள்வி கேட்பாங்க. 3 கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். டீச்சருங்கிறது சரியா தான் இருக்கு. நான் ரெடி. அப்படியா? அப்ப வாங்க. மாப்பிள்ள வேணாம், போகாதீங்க. எதுக்குடா இந்த விஷ பரீட்சை உனக்கு? கேள்வி 3, பதில் சொல்லலன்னா அதுவே உங்களுக்கு நாமமாயிரம் பாத்துக்கங்க. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியும் செலக்ட் ஆயிடுவேன். டேய், பிட் அடிக்கிறதுக்கு கூட பக்கத்துல யாரும் இல்லடா. கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இருமா. போறவனுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லாம சும்மா அலப்பறைய கூட்டிக்கிட்டு. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். போங்க, வெண்டு வெண்டு வாரோ. பரவள்ளி முருகா, அப்ளே காப்பாத்து. கண்மணி வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, அந்த 3 கேள்வி என்ன? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இதான் கேள்வியா? இது கேள்வி மாதிரி இல்லையே. சரி, ஏன் அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு? ஹலோ, கொஞ்சம் நான் பேசுறத கவனிங்க ப்ளீஸ். சரி, நான் உங்களை எந்த கேள்வியும் கேட்க போறதில்ல. அப்பாடா, எங்க அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. அவரை எதுக்கு மேலயும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். இது ரொம்ப நியாயமான விஷயம் தாங்க. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். நீங்க என்ன எவ்வளவு நாள் நம்பலாம்? நான் உங்களை கைவிடவே மாட்டேன். நான் ஒருத்தரை லவ் பண்றேன். ஸ்கூல் படிக்கும் போதே அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அவர் என்னோட சீனியர். அவரை நான் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இது அப்பாவுக்கும் தெரியும். ஆளு ஒரு பேரெல்லாம் சொல்லாம நான் ஒருத்தர் லவ் பண்றேங்கிற விஷயத்த மட்டும் நான் அவர்கிட்ட சொன்னேன். என்னங்க இப்ப போய் இப்படி சொல்றீங்க? ஆனா நான் லவ் பண்றது சீனியருக்கு தெரியாது. இது ஒரு தலை காதல். ஆனா அவருக்கு என் மேல ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் அவருக்காக காத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா வேலை விஷயமா நான் வேற ஊர்ல தான் இருந்தேன்.
என் லவ்வர் இந்த ஊர்ல தான் இருக்காருன்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அவரை தேடிதான் நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். ஆக்சுவலா அவரை இன்னும் எனக்கு கிடைக்கல. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கூட எனக்கு தெரியல. அவர் எனக்கு கிடைச்சு அவர் இன்னும் எனக்காக கல்யாணம் பண்ணிக்காம காத்திருந்தாருன்னா நான் நிச்சயமா அவர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதெல்லாம் நடக்க கொஞ்ச நாள் ஆகும். அதனால நீங்க எனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடுக்கணும். 3 மாசம் டைமா? ஆமா. என்ன என் அப்பா கிட்ட மாட்டி விடாம நீங்க தான் இந்த 3 மாசம் அவகாசத்தை என் அப்பா கிட்ட வாங்கணும். அவருக்கு என் மேல சந்தேகம் ஏற்படாம பாத்துக்கணும். நானா? ஐயோ, என்னால முடியாதுங்க. அப்ப ஓகே, நீங்க கிளம்புங்க. கண்மணி, ஒரு சின்ன விஷயத்துல இருந்து கூட என்ன காப்பாத்தாத நீங்க காலம் புற எப்படி வச்சு காப்பாத்துவீங்க? உங்களை நம்பி உண்மையை சொன்னது கூட என் தப்புதான். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சரி, நீங்க கிளம்புங்க. இல்லங்க இல்லங்க, நீங்க திடீர்னு இப்படி எல்லாம் சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல. அதான் கொஞ்சம் ஷாக்ல நில குழஞ்சு போயிட்டேன். இப்ப தெளிவாயிட்டங்க, நான் காப்பாத்துறேன். 3 மாசம் டைம் கொடுக்குறேங்க. நம்பலாமா? நம்புங்க கண்மணி. ஆனா எனக்கு ஒரு டவுட்டுங்க. கேளுங்க. ஒருவேளை உங்க லவருக்கு கல்யாணம் ஆயிருந்தா? நான் அவர் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கு எத்தனை பர்சன்ட் சான்ஸ் இருக்கு? 50-50. அப்பாடா, இது போதுங்க. 3 மாசம் டைம், நான் பாத்துக்கிறேங்க. நானே உங்க அப்பா கிட்ட பேசுறேன். தேங்க்ஸ்ங்க. கடவுளே, சத்தியமா இவளோட ஆள் இவளுக்கு கிடைக்கவே கூடாது. அப்படியே கிடைச்சாலும் அவனுக்கு கல்யாணம் ஆகி இந்நேரம் 2 குழந்தையாவது பிறந்திருக்கணும். பிறக்கணும், பிறந்திருக்கும் நம்புவோம். இன்னும் என்ன யோசனை? இல்லை, எப்படி சமாளிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். விடுங்க. கார்த்திகோட அம்மா வந்துட்டா. மொறு மொறுன்னு விதையோட சாப்பிட போறேன். இன்னைக்கு கில்ட் ஃப்ரீயா அதிரசத்தை ஒரு பொடி பொடிக்க போறேன். கார்த்திக் அங்கிளோட அம்மா வந்திருக்காங்க. வாங்கடா, போய் குடிப்பானியா சாப்பிடலாம். மறக்காம சரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.